ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த ரெண்டு பர்சனாலிட்டி ஓகேங்களா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமானவங்க இப்போதைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் ஒன்று தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐராவதம் மகாதேவன் ஓகேங்களா அடுத்தது வந்து முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரியுது ஓகேங்களா குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் இந்த ஐராவதம் மகாதேவங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டானவர் தமிழ்நாடு அளவில் முக்கியமானது என்ன காரணம்னா இவர் இப்போ ரீசண்டாக இருந்துட்டார் அவர் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் பிராமி எழுத்துக்கள்னு இருக்குது அதுவே வந்து தமிழ் தான் தான் பிராமி எழுத்துக்கள் உருவாகினது அப்படின்னு தமிழ்லேருந்து தான் பிராமி எழுத்துக்கள் உருவாகிடுச்சு அதில் இருக்கிற அது போல் சில வார்த்தைகள்லாம் ஒரு நாலஞ்சு வார்த்தைகளை ஒப்பிட்டு இவர் என்ன சொல்லியிருக்காரு அந்த பிராமி எழுத்துக்கள்லாம் வந்து தமிழ் எழுத்துக்கள் தான் அப்படின்னு நிரூபணம் பண்ணியிருக்காரு இவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து தொல்லியல் துறையில் வந்து இவர் ஈடுபடுத்ததுனால அதில் வந்து ஆராய்ச்சிகள்லாம் நிறையா பண்ணி அதுபோல் அந்த ஸ்கிரிப்ட்லாம் கண்டுபிடிச்சார் ஓகேங்களா இதுதான் இவருடைய இம்பார்ட்டன்ட் இது வந்து நீங்கள் விக்கிபீடியாவிலேயே இருக்குது ஓகேங்களா இவரோட பற்றின கண்டென்ட் நிறையா விக்கிபீடியாவிலேயே இருக்குது அதுபோல் நியூஸ் பேப்பர் கண்டென்ட்லேயும் நீங்கள் இது பண்ணிக்கலாம் இவர் வந்து இந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஆறு அந்த டேட்டில் இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டண்டானவர் இந்த பர்சனாலிட்டியை பற்றி பார்த்துக்கங்க போன தடவை வந்து குரூப் டூவில் மெயின்ஸில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை பற்றி கேட்டாங்க அவர் இறந்ததுனால ஓகேங்களா அதே போல் இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது ஓகேங்களா அதே போல் முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவரை பற்றினும் இதுவும் வந்து விக்கிபீடியாவில் தமிழ்லேயே இருக்குது அதனால் வந்து அதில் பார்த்துக்குங்க நான் வந்து இந்த ரெண்டு பர்சனாலிட்டியை பற்றி எதுக்கு சொல்கிறேன்னா இது நிச்சயமாக ஒரு இம்பார்ட்டான பர்சனாலிட்டி இதை மறந்துடக்கூடாது இதை நீங்கள் படித்து வச்சிக்கணுங்க நான் சொல்கிறேன் ஓகேங்களா அடல் பிஹாரி வாஜ்பாய் பற்றி நம்ம மேக்ஸிமம் எல்லாமே தெரியும் ஓகேங்களா தங்க இருக்கிற சாலை திட்டம் அவருடைய ஒர்க்ஸ் லிட்ரேசி ஒர்க்கு இதெல்லாம் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க அதே போல் ஐராமா ஐராவதம் மகாதேவன் அவர் எழுதிய புஸ்தகங்கள்லாம் படிச்சிக்கோங்க இவருடைய மெயின் பாயிண்ட்டு ஐராவதம் மகாதேவன் பற்றி என்னென்னா பிராமி எழுத்துக்களை வந்து தமிழ் எழுத்துக்கள்னு ஈடுபச்சார் அதே போல் சிந்து சமூக நாகரீகம் வந்து தமிழர் நாகரிகம் அப்படின்னு சொன்னார் ஓகேங்களா இது போல் ஹைலைட்டடான விஷயங்களை போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவர் எழுதின புக்கு புக்கு அவர் எழுதிக்காரு அந்த புக்குங்கள்லாம் நீங்கள் வந்து குறிப்பிடலாம் ஓகேங்களா குறிப்பிட்டால் உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா சரி இதுக்கான லிங்க் வந்து நீங்கள் லிங்க் வேணாலும் விக்கிபீடியாவில் நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்தாலும் கிடைக்கும் ஓகேங்களா சரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி